ஏ ராணி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு மொசல் குட்டி மாதிரி తిന്നിட்டே இருக்கே எல்லாம் கேட்டிட்டே இருக்கேன் சொல்லுங்க நீ லவ் பண்றியே அத அந்த பூன மொசக்காரன் அவ ஆர்டினரி வில்லன் இல்ல பயங்கரமான கிரைமினல் போன வாரத்துக்குள்ள மூணு பொண்ணுகளை பண்ணிட்டு போயிட்டான் அப்படியே சத்தியமா ஏய் மிஸ்டர் ஐயோ வந்துட்டான் வில்லன் என்ன மேன் ரேலுறியே இவன தட்டிட்டு போறதுக்காக என் மேல கடுகதியா சொல்றியா மேன் கதை இல்ல மச்சான் 100க்கு 100 உண்மைதான் என்ன நீ பாடி சவால் விட்டு போட்ட இப்ப என்னடா நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன் ஃபேக்ட் குயிர குயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்றோம் ஐயோ மேரி பியாரி மேரி புல் புல் டேய் பச்சா வா லவ் ஸ்ட்ராங்கனா எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங்கா சொல்ல ராணி சொல்ல டேய் டேய் தப்பி கடைசி தெரிய சொல்றேன் எங்களை டிஸ்டர்ப பண்ணாத தொப்பி அன்னிக்கு நம்ம பெருசா சவால் ஊட்டிய இவன லவ் பண்ணிட்ட உன் மீசி எடுத்துறானே எங்க எடு பாப்போம் மீசிய யா மீசிய ஏ ஏ யா ம் எடடே டாய் நீ பொண்ணா யா எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது என்ன மன்னிச்சுங்க உங்க டாடே எல்லாம் சொல்லிட்டேன் என் பேர் செல்வி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கதான் இந்த வேஷம் நல்ல நோக்கம் தான் ஆனா எங்க சேர்த்து வைக்கறதுல உங்களுக்கு என்ன ஆகற? அது என்ன கல்யாணம் ஆனா தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழப்பறிய. நீங்க குழப்ப வேணாங்க. புரியும்படியா நான் சொல்றேன். இதோட அண்ணன நான் லவ் பண்றேன். இது கல்யாணம் ஆனா தான் அதைய நான் கட்டிக்குவேன்னு சொல்லிடுச்சு. உங்க ரெண்டு பேரிய சீக்கிரம் சேர்த்து வச்சிட்டேன்னு வைங்க. ஏ லைன் கிளியர் ஆயிடும் இல்ல? அதுக்காக தான் இந்த ஆம்பள வேஷம். அதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்க வேணாம். நேரா எங்க சொல்லுவீங்கன்னா நானே டாவ அடிச்சிருப்பேன். எப்பியோ ஏ ரேஞ்சுக்கு தவுந்தாப்ல ஒரு ஜோடி கிடைச்சிடுச்சு. தேங்க் யூ. ரணி. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ஆமா 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 நீ வாமா இப்ப போமா நாளைக்கு வாமா தனியா தொப்பி டாடா தனி குடியா பேசுறதே பொண்ணு வீட்ல இருந்தா 9:40 க்கு நாங்க எல்லாம் பரப்புறோம் இதானே வையா சின்ன புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க வாமா ஏங்க பொண்ணு பார்க்க போறேன் புள்ளங்களை கூட்டி போக வேண்டாமா ஏண்டே நிச்சயதார்த்தமா பண்ண போறோம் பொண்ண பார்க்கத்தான போறோம் நமக்கு பிடிச்சிருந்தா கட்டா தாலியனா கட்டிட்டு போறோம் கோபம் இப்ப கேக்குறேன் அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு என்னங்க துணிமணி வாங்கி இருப்பாங்க இல்லனா நகை நட்டு வாங்கி இருப்பாங்க இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுகிட்டு நீ சும்மா இரு சொல்லு ஒண்ணு இல்லங்க நீ சொல்லி தான் ஆகணும் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் நீ சொல்லாம உன்ன விட போறது இல்ல சொல்லு சொல்லு நம்ம ரெண்டு புள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன் நான் டேய் நான் இல்ல நீங்கன்னு சொல்ல வந்தேன் என்னம்மா டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு மளிகை சாமான் 350 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் ஓகே கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு இந்த மாசம் பரவாயில்ல போன மாசம் தான் ரொம்ப மோசம் ஆட உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு ஓ அதுவா அது உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல மண்டேல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க ஏன் டாக்டர் கோமான்னா என்னங்க மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க மூச்சு இருக்கும் பேச்சு இருக்காது சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுயநினைவு இல்லாம இருப்பாங்க நினைவே வராதா டாக்டர்
நினைவா வரலாம் வராம இருக்கலாம் வந்துட்டு போலாம் இல்ல போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் என்னங்க இது மயிலாப்பூருக்கு மாமல்லத்துக்கு டவுன் பஸ் விட்டு மாதிரி வரலாம் வராமலும் இருக்கலாம் வந்துட்டு போலாம் போயிட்டு வரலாம் இடையில பிரேக் டவுன் ஆகலாமா ஆமா ஆகலாமே கோமானம் விடுதா சத்தியமா ஒரு கண்டக்டர் தான் டாக்டர் இத விட பெரிய ஆஸ்பத்திரில கொண்டு போய் சேக்கலாமா அதெல்லாம் ஒண்ணு பிரயோஜனப்படாது வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம் எதுக்கு நீங்க ஒரு நர்ஸ் வச்சுக்கங்க ஐயா டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தறேன் இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா போற போக பார்த்தா பாடி மயானம் வரைக்கும் எடுத்து போய் அடக்கமெண்ட் தான் வருவார் போல இருக்கு படிவு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார் இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன் எதையுமே சொல்லாம நீங்க கோமா அவர் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு கோயந்தா இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு இந்த விஷயத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்னங்க முதலாளி இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும் நீ கேக்குறத கொடுக்கறண்டா என்னாச்சுப்பா அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு அம்மா கேப்பா அப்படி ஆச்சு நம்ம கார் ஆக்சிடென்ட்ல கோமா வரல ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது அதுல தான் கோமா வந்து டேய் கோயந்தா டேய் கோமாவல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும் டாக்டர் என்ன சொன்னாரு அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் அப்பாவுக்கு அதே குழப்பம் தான் ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும்